ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடில் ட்ரேடு தியரியில் பிக்சரை பற்றி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம வந்து ஜிக்ஸ் பார்த்தோம், இப்போ சிக்கன் பிக்சரில் இன்றைக்கி நம்ம பிக்சரை இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சர் வந்து எப்படின்னா சிக்குக்கு மாதிரியே தான். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டூல்ஸ், இந்த பிக்சர் இஸ் அ ப்ரொடக்ஷன் டூல்ஸ், உற்பத்திக்கான டூல். இதுவுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம், ஜாப்பை ஹோல்டு பண்ணலாம், அதே மாதிரி லொக்கேட் பண்ணலாம், ஆனால் லொக்கேட் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டூலில் வந்து வழி நடத்தாது. ஸோ அதில் ஜிக்கில் வந்து டூலை வந்து கைடு பண்ணும், கட்டிங் டூலை வந்து கைடு பண்ணும், இது கைடு பண்ணாது. ஆனால் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாப்பை வந்து பிடிக்கலாம், ஹோல்டிங் த ஒர்க் பீஸ் ஒன்னார் மோர் ஜாப். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை வந்து இதில் பிடிக்கலாம். ஸோ இதுதான் பிக்சரினுடைய இது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிக்சரினுடைய வீடியோ பாருங்கள். இது வந்து ஜிக்கு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மேலே இருக்குது ட்ரில் வந்து கீழே இறங்கியிருக்கு. இது ட்ரில் புஸ்ஸு, இது ஜாப்பு, இது வந்து ஜிக்கு. இப்போ நீங்கள் இப்போ பிக்சர் பாருங்கள், இதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புஸ்ஸு எதுவுமே இருக்காது, ட்ரில்ல வழி நடத்தாது, எந்த டூலும் வழி நடத்தாது. ஸோ ஒன்று ஜாப் வந்து இது வந்து மிஷின் டேபிள், டேபிள் மேலே என்ன இருக்கு, ஸோ இந்த பிக்சர் பிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இதுதான் ஜாப், வந்து சதுரமாக இருக்கிற ஜாப்பு. இது பின்ன காட்டு பின்னு வந்து இதில் பிடிக்க வச்சுருக்காங்க, ரெண்டு பின்னு கீழே இந்த இது பின்னு மூணுமே பின்னு தான், இந்த சைடு ஒரு பின்னு இருக்குது சப்போர்ட் பண்ணது. ஸோ இந்த 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 நாள் தான் என்ன செய்யுதுன்னா அந்த ஜாப் வந்து வெட்டியாக பிடிச்சிருக்கு. அது மாதிரி அதே எந்தெந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி லொக்கேட்டு அதே குயிக்காக செலக்ட் பண்ணிடும். இந்த டீ ஷேப்பில் இருக்கிறது வந்து டீ போல்ட்டு, அது டைட் பண்ணக்காக அது அந்த பள்ளம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிக்கன் பிக்சருடைய வித்தியாசம். இப்போ கிளாசிக் வேஸ்டாக பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது, அது நேம் எப்படி கொடுக்காங்கன்னா இந்த மிஷினில் பொறுத்து. இப்போ மில்லிங் மிஷினில் பயன்படுத்தி வேலை செஞ்சால் மில்லிங் பிக்சர், லேத் மிஷினில் வேலை செஞ்சால் அது டர்னிங் பிக்சர். இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினை பொறுத்து நம்ம வேலை செய்யப்போ அது என்ன மிஷினில் நம்ம வந்து பிக்சர் பயன்படுத்துகிறோமோ அதனுடைய நேம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், கிரியேட்டை கொடுக்கும், நம்ம நேம் கொடுக்கும். இப்போ வெல்டிங்கில் நம்ம பிக்சர் பயன்படுத்தினா வெல்டிங் பிக்சர், அசம்பிளில் பயன்படுத்தினா அசம்பிளி பிக்சர். இந்த மாதிரி நம்ம நிறையா கிளாஸ் மிஷினாக பிக்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டர்னிங் பிக்சர் அதை பார்க்கலாம். டர்னிங் பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா லேத் மிஷினில் பயன்படுத்தி நம்ம வேலை செஞ்சோம். ஒரு லேத் மிஷினில் ஒரு லேத் மிஷினில் ஒரு பிக்சர் பயன்படுத்திட்டோம்னா அது வந்து டர்னிங் பிக்சர். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மில்லிங் பிக்சர். மில்லிங் பிக்சர்னா மில்லிங் மிஷினில் பயன்படுத்தி நம்ம வந்து ஆறு பேரில் கட்டி டூலை மாட்டி நம்ம வந்து ஸ்லாட்டோ இல்லைன்னா வந்து வி ஷேப்போ எதாவது நம்ம வந்து மில்லிங் பண்ணோம்னா அது மில்லிங் பிக்சர். அதுக்கப்புறம் வெல்டிங் பிக்சர், வெல்டிங்கில் நம்ம வந்து பிக்சர் பயன்படுத்தி வேலை செஞ்சால் வெல்டிங் பிக்சர். அதே மாதிரி போரிங் பிக்சர்னு இருக்குது, போரிங்கில் போரிங் ஒர்க் செய்கிற இடத்துல நம்ம வந்து பிக்சர் பயன்படுத்தியிருந்தோம்னா போரிங் பிக்சர். அதுக்கப்புறம் அசம்பிளி இடத்துல நம்ம பிக்சர் பயன்படுத்தி நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா அசம்பிளானும் ஒரு டார்க் ரேஞ்சை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணி அசம்பிளில் அந்த மாதிரி வேலையை செய்யுது, அது வந்து அசம்பிள் பிக்சர். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பிக்சர், அது வந்து ஹைட் எவ்வளோ இருக்குது, டெப்த் எவ்வளோ இருக்குது, ஸ்லாட்டோடைய டெப்த் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நம்ம இன்ஸ்பெக்ஷனில் நம்ம பிக்சர் பயன்படுத்தி நம்ம வேலை செஞ்சோம்னா அது வந்து இன்ஸ்பெக்ஷன் பிக்சர். இப்போ இந்த படத்தை பாருங்கள், இது பிக்சர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், டேபிள், அதுக்கு ஒரு பிக்சர் இருக்குது, அதுக்கு ஒரு லொக்கேட் பின் இருக்குது, அதுக்கு ஒரு ஜாப் நடுவு இருக்குது, ஜாப் இருக்குது. ஸோ இதை வந்து இதுதான் இதுக்கு பயன், சொல்லி ட்ரில்லாம் வழி நடத்தாது, ட்ரில் புட்டு எதுவுமே இதில் வழி ட்ரில் புஸ் எதுவுமே இருக்காது, ஒன்லி ஹோல்டிங் அண்ட் லொக்கேட்டிங் தான் இந்த இது. ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மில்லிங் பிக்சர் இதுக்கு பேர். ஏன்னா மில்லிங் பிக்சர்னால இந்த டேபிள் வந்து மில்லிங் டேபிளாக தான் இருக்கும், மில்லிங் மிஷின் டேபிளில் தான் பிடிக்க வச்சுருப்பாங்க, அப்போ தான் அது மில்லிங் பிக்சர் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பை செட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேப் இருக்கா, ஸோ கேப் இல்லாமல் இருக்கணும் இந்த ஜாப்புக்கு. அப்போ
செட்டிங் பிளாக்ல வந்து ஜாப்பை வச்சுக்கிட்டு ஃபீலர் பேஜை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் கேப் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்போதான் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது கரெக்டாக நம்மளுக்கு அந்த சைஸு டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பிக்சர். இந்த படத்தை பார்த்துட்டுங்க. ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே செகண்ட் பிக்சரோட அவ்வளோ வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே. ஸோ சேம் மாதிரி தான் இருக்கும். அங்கே ட்ரில்ல வழி நடத்தும், ட்ரில் கிட்ட வழி நடத்தும், இங்கே கட்டிங் டூல் வழி நடத்தாது அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து கட்டிங் டூல் நிறைய பிடிச்சி பிடிக்கலாம், இங்கே வந்து பனிப்பொருட்களை அதிகமாக பிடிக்கலாம். இதுதான் அதனுடைய வேறுபாடு டிஃப்ரென்சியேஷன் ரெண்டுக்குமே. இப்போ லொக்கேஷன், லொக்கேஷன்னா என்னென்னா நம்ம ஜாப்பை வந்து எந்த இடத்துல பிடிச்சி வேலை செய்கிறோம். ஸோ பிடிச்சிட்டு எந்த இடத்துலலாம் ட்ரில் போட்டால் அது லொக்கேஷன் இல்லை. இந்த இடத்துல தான் ட்ரில் போடணும், இந்த இடத்துல தான் கட்டிங் எடுக்கணும், இந்த இடத்துல தான் வெல்டிங் அடிக்கணும், இந்த இடத்துல தான் பெண்டு பண்ணணும், அந்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா அதுதான் லொக்கேஷன் லொக்கேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேட்டரு. அடுத்தது கிளாமிங். கிளாமிங் வந்து நம்ம மூவ் பண்ணாமல் ஜாப் வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறக்காக நம்ம கிளைமிங் பண்ணுறோம். இது கட்டிங் கோர்ஸ் ஆப்போசிட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜிக்கில். கட்டிங் கோர்ஸ் அகேன்ஸ்டில் தான், அகேன்ஸ்ட் பொசிஷனில் தான் நிச்சயம் அந்த கிளாம் இருக்கும். ஸோ கிளாம் வந்து பார்த்தோன்னா இதுவும் அதேதான் மூவ். ஜாப் வந்து வைப்ரேட்லேயோ ஸோ இல்லைனா ஏதாவது வேலை செய்யும்போது வந்து நகராமல் இருக்கிறது தான் அந்த கிளாமிங் பயன்படுது. ஸோ செட்டிங், செட்டிங் தான் சொல்லுவாங்க. செட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக செட்டிங் பிளாக்கும் ஃபீலர் கேஜும் கண்டிப்பாக வேணும். இது மெயின் பிக்சரில் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும்போது செட்டிங் பிளாக்கோ ஃபீலரோ இருந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த இடைவெளியும் அந்த செட்டிங் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வேலை செய்ய முடியும் செட்டிங். ஸோ அதுக்கப்புறம் பாடி பேஸ் ஆர் ஃப்ரேம். ஸோ அதுக்கப்புறம் பேஸ் பாடியுடைய பேஸ் அடிப்பகுதி அது நம்ம அது மேலே தான் நம்ம எல்லாமே என்ன செய்வோம் அந்த பாடி பேஸ் தான் நம்ம மிஷின் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பிக்சர். டைப் ஆஃப் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பிளேட் பிக்சர். இந்த பிளேட் பிக்சர்னால் பார்த்தாலே தெரியும் ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கும். அதில் ரெண்டு நம்ம வயசில் வந்து ட்ரில்லிங் மிஷினில் வயசை பிடிக்க போல் எடுப்பு டைட் பண்ணுவோம்ல இந்த டீசர் ஆர்ட்டில், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் பிளேட் மாதிரியே இருக்கும் பிளேட். அந்த பிளேட்டை வந்து நம்ம எந்த மிஷினில் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மிஷின் டேபிளில் போல் எடுப்பு டைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதில் நாலு பின் இருக்கும், அந்த நாலு பின் எழுச்சியும் ஸோ அந்த பின்னில் அந்த பின்னில் ஜாப்பு ஜாப்பே நாலு பின் இருக்கும். அந்த நாலு பின்னும் இந்த பிளேட் பிக்சரில் வந்து லொக்கேட் கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் அந்த வேலையை கரெக்டாக செய்யலாம். ஸோ அந்த பின்னு கரெக்டாக ஒருவேளை மூணு பின்னு உள்ள இது லொக்கேட் ஆகிட்டு ஒரு பின் வந்து செட் ஆகலாம். அப்போ நம்ம வந்து நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த இடம் சரியாக இருக்காது. இதுதான் பிளேட் பிக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிளேட் பிக்சர். இது வந்து சேம் தான், ஆங்கிள் பிளேட்டு ஜிக்குக்கும் ஆங்கிள் பிளேட் பிக்சருக்கும் ஒன்று தான். நாங்கள் பாருங்கள் அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது படம் ஒன்று, ரெண்டுமே வெர்டிக்கல் தான். அதாவது ரைட் ஆங்கிளில் தான் என்ன செய்யும் நம்ம மிஷின் செய்ய முடியும். அதில் ட்ரில்லிங் பண்ணலாம், இங்கே ரைட் ஆங்கிளில் நம்ம ஸ்லாட்டு வேறு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ பிக்சர் இஸ் யூஸ் ஃபார் மிஷினிங் த பார்ட் அட் ரைட் ஆங்கிள் ஃபுல் த லொக்கேட்டர். பனிப்பொருள் பிடிச்சதுக்கு செங்கு அதாவது செங்குத்தாக நம்ம என்ன வேலைன்னு மிஷினிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆங்கிள் பிளேட் பிக்சர். அடுத்தது மோடிஃபைட் ஆங்கிள் பிளேட் பிக்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோணத்தில் நம்ம மிஷினிங் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி பண்ணுவோம் ஆங்கிள் பிளேட்டு பிக்சரில். இங்கே வந்து மோடிஃபைட் ஆங்கிள் பிளேட் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இல்லாமல் 90 டிகிரி கீழே 70 டிகிரியோ 60 டிகிரிக்கோ 10 டிகிரியோ 20 டிகிரியோ அந்த மாதிரி அடிச்சா மிஷினிங் பண்ணலாம். ஸோ இதை வந்து மாடிஃபைட் ஆங்கிள் பிளேட் பிக்சர் பயன்படும் இந்த மாதிரி வேலை செய்யுது. இப்போ வயசு ஜாக் பிக்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசு ஜாக் பிக்சர் இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளாட்டை பிடிக்கணும், பிளாட் ஜாப் பிடிக்கணும், அல்லது ஒரு ட்ரையாங்கிள் ஜாப் பிடிக்கணும், அல்லது நம்ம வந்து ரவுண்டு ஜாப் பிடிக்கணும். அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாவை வந்து மாற்றிக்கலாம். ஜாவுடைய அமைப்பை வந்து என்ன வயசுடைய ஜாவை என்ன நம்ம இது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், வேற இது மாத்திக்கலாம். நம்ம ரவுண்ட் ஜாப் பிடிக்குமா வி பிளாக் வி பிளாக் மாதிரி என்ன தெரிஞ்சுக்கலாம் ஜாவை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜாவை அதான் வயசு ஜாப் பிக்சர்னா நம்ம ஜாவை மட்டும் மாற்றி பல்வேறு பொருட்களை படிவமுடைய பொருட்களை பிடிக்க பயன்படும். இதுதான் வயசு ஜாப் பிக்சர் பயன்படும். அடுத்தது வந்து இண்டெக்ஸிங் பிக்சர். அங்கே நம்ம வந்து இண்டெக்ஸிங் ஜிக்குன்னு பார்த்தோம். ஸோ ரவுண்டான ஜாப்பில் எத்தனை டிகிரி நம்ம ட்ரில் போடணும்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ரவுண்டான ரவுண்டை சுற்றி
ஸ்பைர் கியர் கட் பண்ணுறதோ இல்லை ஹெக்ஸகான் கட் பண்ணுறதோ இல்லை நாலு பக்கமும் கீவே கட் பண்ணுறதோ, இந்த இண்டெக்ஸிங் பிக்சரை வச்சுட்டு நம்ம நிறைய வேலைகள் செய்யலாம். ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக பண்ணலாம். இப்போ கியர் ஸ்பைர் கியர்லாம் சூப்பராக பண்ணலாம். ஸ்பைர் கியர் வந்து நம்ம ஆடண்டாம் டிட்டம் நம்ம எடுத்து அது கரெக்டாக பிச்சு சர்க்கிளெல்லாம் எடுத்து கரெக்டாக நம்ம அந்த டீத்து கட் பண்ணலாம். ஆனால் எல்லா பார்க்கலும் டீத்தும் ஒரே சைஸாக இருக்கணும். அதுக்கு ஹெக்ஸகான் வந்து நம்ம கோணம் 360 வந்து இப்போ ஆறாக டிவைடு பண்ணணுமா ஹெக்ஸகன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆறு பக்கம் வேணுமா அஞ்சு பக்கம் வேணுமா என்ன ஒரு ரவுண்டான ஜாப்ல என்ன ஹெக்ஸகன் வேணாலும் நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி ரவுண்டான ஜாப்ல கீவை கட் பண்ணலாம். இப்போ ரவுண்டு ஜாப்பில் வந்து மோட்டரில் வந்து நம்ம வந்து கீ புள்ளியில் வந்து சாஃப்டாக குக் பண்ணுறோன்னா அந்த சாஃப்டில் ஒரு கீ ஒரு பக்கத்தில் மட்டும் கீ வேணும்னா நம்ம ஒரு சைடு மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் தேவையான அளவு கீவை கட் பண்ணிக்கலாம். எண்டு மில்லு கட்டரை வச்சு நம்ம கீவை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இண்டெக்ஸிங் ஃபீச்சரில் இப்படிக்கு பயன்படும். இதெல்லாம் இண்டெக்ஸ் ஃபீச்சர் இருந்தால் தான் செய்ய முடியும். ஸோ இல்லைன்னா செய்ய முடியாது. ஸோ அடுத்தது இந்த இந்த பிக்சர் பாருங்க, இது ஒரு இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த பிக்சரோட அமைப்பு பார்த்தாலே உங்களுக்கு எந்த விதமான பனிப்பொருளை பிடிக்க பயன்படும். இந்த நீங்கள் இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கொயர் ஜாபா இல்லை வந்து ட்ரையாங்கல் ஜாபா அல்லது இது வந்து ரவுண்டு ஜாபா. ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியுதா கண்டிப்பாக ரவுண்டு ஜாப் தான். வி ஷேப்பில் இருந்தாலே வி ஷேப்பில் ஒரு ஜா இருந்தாலே அது கண்டிப்பாக ரவுண்டு ஜாப்பை பிடிக்க மட்டும்தான் பயன்படும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாருங்கள், மேலே உள்ள ஒரு பின் இருக்கு, அந்த மாதிரி இந்த கைப்பிடி அமுக்குனாலே லாக் ஆயிரும். சரி ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கு, பக்கத்தில் ஒரு லிவர் மாதிரி இருக்கு, அதை வந்து ஃப்ரெண்ட்ல இழுக்கணும், இதை கீழே அமுக்கணும், இதை இதெல்லாம் பண்ணா சரி நம்ம ஜாப் வந்து நேரம் கிளாம்பிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு செய்யலாம், ஜாப் வந்து மூவ் ஆகுது, நம்ம வேலை செஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் எப்படி பயன்படுத்திருக்காங்க பாருங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நட்டு இருக்கு, மேலே ஒரு நட்டு இருக்கு. ஸோ இதில் சைடு ரெண்டு சைடில் என்னது இருக்குது, நம்மளுக்கு ஜாப் வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு ஜாப்லேயே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு ஸ்லாட் கட் பண்ணணுமோ இல்லைன்னா ஒரு எல்லு மாதிரி கட் பண்ணுமோ அந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம இதில் செய்யலாம். இது வந்து மில்லிங் மிஷினில் பயன்படுத்துறதுனால, மில்லிங் மிஷினில் பயன்படுத்தி வேலை செய்கிறதுனால அது மில்லிங் கிச்சன் வச்சுருக்காங்க. ஒருவேளை இது வேறு மிஷினில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி பிக்சருடைய நேம் மாறும். ஸோ இதுதான். ஸோ இந்த காடி மாதிரி இருக்கல, யூ காடி மாதிரி இருக்கிறது வந்து போல்ட், அதாவது மிஷின் டேபிளில் அந்த இந்த பிக்சரை வச்சுட்டு கோல் நெட் போட்டு டைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன செய்வாங்கன்னா இன்னொரு கோல் நெட் போட்டு ஜாப்பை ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மில்லிங் வேலைகள் செய்யப்படும். ஸோ அடுத்துக்கு அப்புறம் இந்த பிக்சரை பாருங்கள், இதுவும் அதே மாதிரி மில்லிங் மிஷினில் தான் செய்கிறது. இதுவும் அந்த யூ மாதிரி இருக்குது, அதில் கோல் நெட் போட்டு டைட் பண்ணிடுவாங்க டேபிளில். இதனால டேபிள் மேலே தான் நடக்கும். இந்த இது ஜிக்கில் வந்து அப்படி இல்லை, மிஷின் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிக்சர் எல்லாத்தையும் மிஷின் டேபிள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கிளாம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பின் நாலு பின் இருக்குது, அந்த பின் வந்து அதில் அது பிக்சரில் பின் இருக்கும், அந்த பின்னுக்குள்ளே இந்த ஜாப் போயிட்டு. ஸோ பின்னு தெரியல, இப்போ ஜாப்பை எடுத்தால் நம்மளுக்கு பின்னு நாலு பின்னு தெரியும். ஸோ இந்த பின்னுக்குள்ளே போயிச்சு போனாலும் திருப்பி நம்ம ரெண்டு கிளாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ டைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மேலே தான் என்ன செய்கிறாங்க, எண்டு மில் இது மில்லிங் கட்ரு பேஸ் மில்லிங் கட்ரு வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்லாட் பண்ணுறாங்க. இந்த ரேடியஸ் மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம கட்டு எடுக்காங்க. இதை மில்லிங் மிஷினில் பண்ணுறது மில்லி, இது மில்லிங் பிக்சர் தான். ஸோ அப்போ பேஸ் பிளேட்டில் அந்த பிக்சர் பிளேட்டில் வந்து நாலு பின் இருக்கு, நாலு பின்ல ஜாப்பை ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுருக்கு, கிளாம் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு செய்கிறாங்க தகராமல் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பண்ண ஒரு இது ஒரு பிக்சர், இது வந்து ஃபேப்ரிகேட்டர் பிக்சர்னு சொல்லுவாங்க. இது ஃபேப்ரிகேஷன், இது வந்து பெண்ட் பண்ணலாம், அதாவது ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குக்கு இது கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து எல்லு பெண்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பொருள் தொடர்பு உள்ள வேலைகள் இருக்கு. ஸோ இந்த பிக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஃபேப்ரிகேஷன் பிக்சர் இதுக்கு பேர். ஸோ பெண்ட் பண்ணி நம்ம எனக்கு பயன்படும். அதுக்கப்புறம் இது மில்லிங் பிக்சர் தான் இந்த இது. இது நம்ம தெளிவாக பார்க்குற மாதிரி இருந்தால் லொக்கேட் பின் போட்டுட்டு பாருங்க, இந்த ஒரு லொக்கேட் பின் படம் போட்டு ஏரோ பாயிண்ட் காட்டியிருக்காங்க, அது வந்து நாலு பின் அதில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஹெக்ஸகான், இன்டர்னல் ஹெக்ஸகான் போல்ட் இருக்கு.
அது ரெண்டு பக்கத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜாபாக பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒர்க் பீஸ் வந்து நடுவில் இருக்கு, நடுவில் இருக்கிறது தான் ஒர்க் பீஸு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லாட் பண்ணுறாங்க, மில்லிங் மிஷினில் ஸ்லாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தெல்லாம் பாருங்கள், கிளாம்பு எங்கே கிளாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜாப்பெல்லாம் எந்த சைட்லாம் வந்து கிளாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபேஸ் பிளேட்டு மேலே தான் வச்சுருக்காங்க ஜாப். ஜாப் எங்கே வைப்பாங்க அப்படின்னா ஃபேஸ் பிளேட் மேலே தான் வைப்பாங்க கண்டிப்பாக. ஃபேஸ் பிளேட் எதில் எது மேலே எதுக்கு மேலே இருக்கும், டேபிளுக்கு மிஷின் டேபிளுக்கு மேலே இருக்கும். அப்போ இந்த கொஸ்டின் எடுத்து தான் கேட்பேன், பிக்சரில் வந்து எது மேலே பிக்சர் ஃபேஸ் ஃபேஸ் பிளேட் இருக்கும், பிக்சரோட ஃபேஸ் பிளேட் இருக்கும் இருக்குன்னா மவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மில்லிங் மிஷின் டேபிளோ இல்லைன்னா ஏதோ ஒரு டேபிளோ, எந்த மிஷினோ ஒரு டேபிளோ அதை போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் பிளேட் மேலே தான் ஜாப்பாக பிடிக்கப்பட்டிருப்பாங்க, கிளாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே ஜாப் கொடுத்துருக்காங்க சி வாசர், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டூ மிஷின் ஃபேஸ் பிளேட், அது ரவுண்டாக ரவுண்டான ஃபேஸ் பிளேட். இப்போ ஸ்லாட்டிங் மிஷின் வந்து டேபிள் வந்து இப்படி தான் இருக்கும், ஸோ ஸ்லாட்டாக தான் இருக்கும். நம்ம ட்ரில்லிங் மிஷின் ரவுண்டு டேபிளாக இருந்தால் அது இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாப் வச்சுருக்காங்க. ஆனால் இது இப்போ இது படம் என்னென்னா இரிகுலரான ஜாப்பு, ஒரு பக்கத்தில் ஒரு ஜாப்பில் ஒரே ஒரு பக்கத்தில் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணணும். ஜாப்பை பேலன்ஸ் பண்ணுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லேத் டர்னிங் பிக்சர் இருக்குது பாரு, டர்னிங் பிக்சர் இது ஃபேஸ் பிளேட். இது இந்த ஃபேஸ் பிளேட்டில் தான் அந்த ஜாப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது இரிகுலராக இருக்கிறதுனால சேமாக ரொட்டேட் ஆகாது, ஒரு பக்கம் இறங்கி இறங்கி எங்கே வெயிட் இருக்கு அது வேகமாக இறங்கும், அது மெதுவாக மேலே போகும், அப்புறம் வேகமாக வரும். இந்த மாதிரி இறங்கி ஏறி ரொட்டேட் ஆகும். அப்போ நம்ம கட் எடுக்கும்போது சரியான ஃபினிஷிங் கிடைக்காது. அப்புறம் என்ன செய்யணும், அது பேலன்ஸிங் பண்ணுவாங்க. ஒரு வெயிட் அது எங்கே வெயிட் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நினச்சவங்கன்னா ஒரு வெயிட்டை ஆட் பண்ணுவாங்க, சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு இந்த பேலன்ஸ் கீழே உள்ள வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ணி செய்கிறது தான் சரியா. இது வந்து டர்னிங் செல்ல பயன்படும் ஃபேஸ் பிளேட்டில். அடுத்தது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜா இந்த ஜாவோட அமைப்பை பொறுத்து நம்ம என்னென்ன ஜாப் பிடிக்கணும் முடிவு பண்ணுறோமோ அந்தந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி ஜாவை பயன்படுத்தலாம். இப்போ காட்டுனா நம்ம வந்து காட்டு இது வச்சுக்கலாம். இப்போ வந்து டீ மாதிரி இருக்குது, டீ ஷேப்பில் ஒன்று ரெண்டாவது பண்ணுறது பார்த்தீங்கன்னா டீ ஷேப்பில் இருக்குது. பெரிய ஜாவை பெரிய ஜாவை பிடிக்கணும்னா எக்ஸ்டென்ஷன் ஜாவை வச்சா நம்ம உள் பக்கம் எல் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல் மாதிரி கட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய ஜாப்பாக பிடிக்கலாம். எல் மாதிரி கட் பண்ணலைன்னா அது சின்ன ஜாப்பாக பிடிக்க பயன்படும். அது மாதிரி வி வி மாதிரி ஷேப் இருந்தால் ஜாவ் வி ஷேப்பில் ஜா இருந்துச்சுன்னா ரவுண்டு ஜாப்பு. இந்த மாதிரி ஜாப்பு என்னென்ன ஜாப்பு ஷேப்பான ஜாப் பிடிக்குமோ ஷேப் தான் முக்கியம். ஜாப்புடைய ஷேப் ஏற்ற நம்ம பிக்சர் ஜாவை மாற்றிக்கலாம் வயசுக்குரிய வயசு பிக்சரில். அதுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஜிக்குக்கும் பிக்சருக்கும் உள்ள இது என்னென்னு பார்த்துருக்கோம். பிக்சர் பற்றி பார்த்தோம், அது வந்து ப்ரொடக்ஷன் டூல்ஸு, அப்போ வந்து கோல்டு ஒர்க் பீஸை கோல்டு பண்ணலாம், அதே மாதிரி லொக்கேட் பண்ணலாம், ஆனால் குயிக்காக லொக்கேட் பண்ணலாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரில் பிட்டை அதாவது கட்டிங் டூலை வந்து வழி நடத்தாது, அங்கே ஜிக்கில் வந்து வழி நடத்தும். ஸோ இப்போ இதில் டிஃப்ரென்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிக் கோல்டு அண்ட் பொசிஷன் ஒர்க் பீஸ் கையில் கட்டிங் டூல். இங்கே வந்து ஜாப் வந்து கோல்டு பண்ணும், லொக்கேட் பண்ணும், டூவில் கட்டிங் டூவில் வந்து கைடு பண்ணும், ஒன் ஆர் மோர் கட்டிங் டூவில் கைடு பண்ணும். பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பண்ணும், பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேட் பண்ணும் ஒரு பனிப்பொருளில். ஆனால் அங்கே வந்து நாட் கைடு தான் கட்டிங் டூல், கட்டிங் டூவில் கைடு பண்ணாது. ஆனால் ஒன் ஆர் மோர் ஒர்க் பீஸை வந்து பிடிக்க முடியும் பிக்சரில். சார் ரெண்டாவது பாயிண்ட், ஜிக் இஸ் நாட் பிக்சர் டூ த மிஷின் டேபிள். மிஷின் டேபிள் வந்து ஜிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆனால் பிக்சரை வந்து மிஷின் டேபிளை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது பிக்சருடைய யூசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து ட்ரில்லிங் மிஷினில் ட்ரில்லிங்கோ டேப்பிங்கோ கவுண்டர் போரிங்கோ கவுண்டர்ஸிங்கோ பண்ணலாம். ஆனால் பிக்சரை பயன்படுத்தி கிரைண்டிங் மிஷினு மில்லிங் மிஷினு, அதாவது கிரைண்டிங் ஒர்க்கு, மில்லிங் ஒர்க்கு, டர்னிங் ஒர்க்கு, பெண்டிங் ஒர்க்கு, அசம்பிளிங் ஒர்க்கு, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகள் நம்ம செஞ்சுக்கலாம். எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம் பிக்சரை பயன்படுத்தி. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கோக்கும் பிக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். இதில் வந்து ஒரு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா ட்ரில்லிங் மிஷினை வந்து கைடு பண்ணுறதுக்கு ஜிக்கா பிக்சரா அப்புறம் ஏதோ ரெண்டு பேர் நேம் கொடுத்துருவோம்.
அதுக்கப்புறம் எந்த டூல்ஸ் வந்து கட்டிங் டூலை கைடு பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். பிக்சரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். வாய்ப்பு இருக்குது அடிக்கடி இந்த கொஸ்டின் கட்டிங் டூல், அதாவது கைடு தான் கட்டிங் டூல், நாட் கைடு தான் கட்டிங் டூல், இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு நல்லா பார்த்துக்கலைங்க. இப்போ நம்ம போன கிளாஸில் ஜிக்கு அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து பிக்சரை பற்றி பார்த்துருக்கோம். எல்லாரும் ஆன்லைனில் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 5 கொஸ்டின் இருக்கும். பாஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டு சப்ஜெக்ட் ரொம்ப கை கொடுக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்து மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் படிச்சுக்கிடுங்க. ஆன்லைன் கிளாஸை கவனித்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.